ஆண்டவர் உலகிற ஜெர்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணன் இந்திய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2வது மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்தினை சந்திக்கலே சந்திப்பதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போ சொன்னாங்க போல் தெசலோனிக்கர்கள் 2வது நிருபம் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் விசுவாசத்தையும் நமக்கு தந்தவர். அல்லேலூயா. ஒரு நாளில் இந்த 2 இல்லாமல் வந்தோம். பொறுமையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுவோம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவோம், எதுக்கு எடுத்தாலும் அழுவோம், எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிப்போம், எதற்கு எடுத்தாலும் ஓடி போயிடுவோம், எதற்கு எடுத்தாலும் ஒளிஞ்சிடுவோம். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மை மாற்றியிருக்கிறார், பொறுமையை தந்திருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தால் சரி பொறுமையாக இருப்போம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஒரு விசுவாசமும் அடங்கியிருக்கிறார். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கிரியை செய்வார். அருமையான தேவ பிள்ளையை நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பொறுமையோடு காத்துருங்க, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவன் நிச்சயம் நமக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஒருபோது நம்மை கைவிடுவது இல்லை. ஆமே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவன் எதுக்கு எடுத்தாலும் பொறுமையே இல்லாத மனிதன். ஸ்தோத்திரம். அவனை குறித்து சொல்லப்போ நான் முந்திரி கொட்டேன். ஸ்தோத்திரம். முந்திரி பழம் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை வெளியில் இருக்கும். எதற்கு எடுத்தாலும் இயேசுவை நீரேனால் நடந்து விட்டுமா அப்படி எங்களுக்கு என்ன தந்தேரு? மற்றவனா அப்படி இருக்கானே இப்படி என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பான். எதற்கு எடுத்த உடனே இயேசு எப்படியோ உடனே வாழை எடுத்து நினைச்சிட்டான், காதை விட்டுருவான். யார் மறுத்தே நான் பொறுமையே கிடையாது. ஆனால் தேவன் அவனை பொறுமையுள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றினார். அதே தேவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அனுதின கண்மலை தெரிஞ்சு கேட்டுவோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொறுமையை இழந்து விசுவாசத்தை இழந்து என்ன நடக்க போதும் பதட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயில கர்த்தர் பேசுகிறார். பொறுமையும் விசுவாசத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். கொஞ்சம் பொறுமையோடு கூட இருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். பார்த்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையை பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வாசிக்க கேட்டாங்க. அப்போஸ்தலர் 5:40 அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து அடித்து இயேசு நாமத்தை பேசக்கூடாது அனுப்பிட்டாங்க. அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியான சந்தோஷத்தோட ஆலோசனை செய்து பாருங்க. பொறுமை பார்த்தீங்களா, அவ்வளவு அடி அடித்த போலும் பொறுமையாக இருந்தாங்க. சந்தோஷத்தோடே அவன் புறப்பட்டு போனான். அது மாத்திரமில்லை, அந்த பொறுமையும் விசுவாசம் இல்லாத பேதுரை கற்று அடி வாங்கும் போது பொறுமை உள்ளவனாய் இயேசுவை பிடிச்சதுக்கே பட்டயத்தை எடுத்தவன், அறுவாள் எடுத்தவன், இப்போ அடி வாங்க சந்தோஷம். காரணம் கர்த்தர் கிரியை செய்வார் என்று அவனுக்கு பொறுமையை விசுவாசத்தையும் கொடுத்தார். 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சொல்லுடைய 12:6 ஏறோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, ஜெயிலில் பிடிச்சி போய் போட்டிருக்காங்க, நிம்மதியாக தூங்குதான். லேலூயா. சோத்திர. காரணம் என்ன? ஆண்டவர் பொறுமையை விசுவாசித்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பொறுமையை தந்திருக்கிறார், தொடர்ந்து தரப்போகிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். அவரை பாருங்கள், தூதனை அனுப்பி அவனை ஸ்தோத்திரம் அந்த ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வந்தார். முதலாங்காவல் 2வது காவலாக கடந்து இருப்பு கதவுகள் தானாய் தர உண்டது. உங்களை கட்டி இருக்கிறதான போராட்டங்கள், கடன் பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள் எல்லாம் தானாய் உங்களை விட்டு விலகும். எதிர்க்கிற ஜனங்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். உங்களை வேதனைப்படுத்துகிற அதிகாரிகள் உங்களை விட்டு கத்தர் மாற்றி போடுவார். சமாதானத்தோடு இருங்க. சோத்திர. பொறுமையை விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பலனை கத்தர் தொடர்ந்து தந்து நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பொறுமையை விசுவாசத்தை தந்த தெய்வமே, இந்த வார்த்தையை கண்மலைத்தை நினைச்ச கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மை நோக்கி பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு பேதுருவை உயர்த்தி விடுவித்த தெய்வம் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு விடுதலையை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து நீ நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனைத்து நாட்களும் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.